பாலு, கரஸ்பாண்டன்ட் வந்ததும் அதுவோ தெரியுது பாரு. அங்க அவரை கூட்டிட்டு வா. அம்மா நீ சொன்னதை செய். போ. ஓகே. நம்ம நில்லு, நான் சொல்லிக்கிட்டே இருக்க, நீ பாட்டு போயிட்டு என்ன அர்த்தம்? இருப்பா. யோ நில்லியாண்டா.
திரும்பி அப்படியே நட. ஏன் தாங்கிற சுடு, ஒரு மிரட்டல் தானே சுடு. சுட்டா நான் செத்து போயிருவேன், ஆனா அந்த துப்பாக்கி குண்டுல இருந்து ஒரு சின்ன பொறி நீ செஞ்சு வச்சிருக்கிற இந்த வெடிகுண்டு மேல பட்டதுன்னா நானும் க்ளோஸ், நீயும் க்ளோஸ், இந்த இடமே க்ளோஸ். உங்க பள்ளி கொடுத்த பேரால வெடி மருந்து தயார் பண்றாங்க. வேற யாரு? அந்த ராஜசேகர் தான். போலீஸ்க்கு போன் பண்ணுங்க. மிஸ்டர் ராஜசேகர் இதெல்லாம் சம்பந்தப்பட்டு மாட்டார். அவரை கேட்காம நான் எந்த முடிவும் எடுக்க முடியாது. என்னன்னு கேப்பீங்க? இதெல்லாம் பத்த வச்சா வெடிக்குமான்னு கேப்பீங்களா? ஏன் சார் பட்டாசு கடையே வச்சிருக்கானுங்க? என்ன எல்லாம் புஷ்வானன்றீங்களா? மிஸ்டர் ராஜசேகருக்கு நான் இப்பவே போன் பண்றேன். அவர்தாங்க. என்ன தைரியம் இருந்தா அவரை நோக்கி கையை காட்டுவீங்க? எப்பேற்பட்ட நல்ல மனுஷன் அவரு. உங்களெல்லாம் அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி சத்தியமா நான் சொல்றதா சார் உண்மை. இந்த மைக்கேல் சார் தான் எங்களை வெடிகுண்டு செய்ய சொல்லி கட்டாயப்படுத்தினாரு. செய்யலன்னா வேலையை விட்டு நீக்கிடுவேன்னு பயமுறுத்தினாரு. வேற வழி இல்லாம செஞ்சிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க சார். மிஸ்டர் மைக்கேல், கொஞ்சம் தனியா வாங்கினேன். எனக்கு தெரியும் மிஸ்டர் மைக்கேல், நீங்க ரொம்ப நல்லவர். நான் வரும்போது போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அவங்க இன்னும் அஞ்சு நிமிஷத்துல வந்துருவாங்க. அவங்க நம்பணுமே நீங்க நல்லவர். அதனால இந்த விஷயத்தை அப்படியே அமைக்கிறேன். அதுதான் உங்களுக்கும் நல்லது, நம்ம ஸ்கூல் பேரும் கிளாம இருக்கும். அந்த பயங்கரவாதிகளை தப்பிக்கவே விடக்கூடாது. அப்படியா? ஆனா உங்களையும் போலீஸ்ல பிடிச்சிருவாங்களே. பரவாயில்ல சார், என்னுடைய நேர்மையில எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஆனா அவங்களை போலீஸ்ல ஒப்படைச்சுதான் ஆகணும். வெரி குட். உங்க நேர்மையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மிஸ்டர் மைக்கேல். குட் மார்னிங் சார். வாங்க இன்ஸ்பெக்டர், வாங்க. சட்டத்துக்கு புறம்பா வெடிகுண்டுகள் தயாரிச்ச கூட்டத்துக்கு நான் தான் தலைவன் ஒத்துக்கிட்டு தயவு செய்து இந்த போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துறாதீங்கன்னு கெஞ்சினார் மிஸ்டர் மைக்கேல். ஆனா நான் ஒத்துக்க மாட்டேன்னுட்டேன். Where's Mr. Michael now? Inspector, இது ஒரு Thank you.
விஷம் தற்கொலை. இன்ஸ்பெக்டர், மைக்கேல் ரொம்ப நல்லவர். அவமானம் தாங்காம தற்கொலை பண்ணிக்கிட்டார்னு நினைக்கிறேன். பாவம், வெரி குட் மேன். ஏன் இப்படி பண்ணாருந்தா தெரியல. அவருடைய கைபொம்மையா இவங்க எல்லாம் ஆடிக்கிட்டு இருந்திருக்காங்க. எழுதுவர் அவர் தான், அவங்க எல்லாம் வெறும் அம்புகள் தான். அவங்கள நீ அரெஸ்ட் பண்ணிக்கிங்க. மைக்கேல் பாடியை மட்டும் போஸ்ட்மார்ட்டம் பண்ண உடனே என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. அவருக்கு நானே நல்ல இடக்கம் செய்யறேன். அது என்னுடைய கடமை. மிஸ்டர் குமார், கெட முடிய இன்னும் பத்தே நாள் தருக்கு. மூணு முழை கைத்த எப்ப அனுப்பி வைக்க? கயிறு உனக்கா எனக்காங்கிறத பத்து நாள் கழிச்சு முடிவு பண்ணுவோமா?